வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக் நேம் பார்த்திங்கன்னா குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் பேச சொல்லியிருந்தார். இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கலாம். குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கார்ன் ஸ்டார்ச் டெரிவேட்டிவ்ஸ், சோயா டெரிவேட்டிவ்ஸ், ஃபீட் இன்க்ரீடியன்ஸ், காட்டன் யான், எடிபிள் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா செக்டார் வந்து ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்னு சொல்லலாம். இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபினான்ஷியல் அனலிசிஸ் பார்க்கலாங்க. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4273 crores. நார்மலாக நம்ம 1000 crores மேலே இருந்தால் தான் ஒரு கம்பெனியை பை பண்ண சொல்லுவோம். இந்த கம்பெனி அந்த மாதிரி பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப்புங்க, இது அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 23 crores. நார்மலாக வந்து 50 crores கம்மியாக தான் நம்ம பை பண்ணலாம். இது 23 crores இருக்குது, இதை நீங்கள் தான் மைண்டில் வச்சுக்கணும். 52 week லோ பார்த்தீங்கன்னா 66, 52 week ஹை பார்த்தீங்கன்னா 191, இன்றைக்கி சிஎம்பி பார்த்தீங்கன்னா 186. இது வந்து 52 week ஹை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. ரெண்டாவது இதோட பி பார்த்தீங்கன்னா 12.55 சொல்லலாம். நார்மலாக 8-12 PE இருந்தால் நம்ம பை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 12.55, இப்போ தான் அந்த 12 தாண்டி போயிட்டுருக்கு. பை பண்ணலாமா என்னன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 33.88. கம்பெனி பிஇ செக்டார் பிஇயோட கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் நம்ம பை பண்ணலான்னா ஓகே, நாட் பேட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 3.68% சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 63.84. நார்மலாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% மேலே தான் நம்ம பை பண்ணலாங்க. இந்த இடத்துல 63.84 இருக்குது. ஸோ அதனால் பை பண்ணலாம். இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிடியூஸ் ஆகிட்டுருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 0.07% சொல்லலாம். இதெல்லாம் ஒன்றும் பார்ட்டிசிபேஷனே கிடையாதுங்க. பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 32.41%, இதுவும் ரிடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது ஃபேஸ் வேல்யூ 1 rupee, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நம்ம ஃபேஸ் வேல்யூ நிறையா இருக்க மாதிரி தான் வாங்க சொல்லிருக்கோம். 10 rupees அந்த மாதிரி இருந்தால் பை பண்ணலான்னு, இது 1 rupees தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. புக் வேல்யூ 72, இது எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா 2.56 times வந்து புக் வேல்யூ மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம நார்மலாக அப் டு 1.5 times வரைக்கும் தான் பை பண்ணலான்னு சொல்லுவோம். இதை தாண்டி தான் போயிட்டுருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 338 crores. இது லாஸ்ட் 5 years அந்த கம்பெனி ப்ராஃபிட் தான், நோ லாஸ்ன்னு சொல்லலாம். இது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 163 crores, இது வந்து இயர் ஆன் இயர் ரிடியூஸ் ஆகிட்டுருக்கு. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ஐ மீன் லாங் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 2.12 crores சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 150.61 crores சொல்லலாம். ஸோ லாங் டேர்ம் லோனும் இருக்குது, ஷார்ட் டேர்ம் லோனும் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, 1643 crores. இது இயர் ஆன் இயர் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, இது நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 18% சொல்லலாம் லாஸ்ட் 5 இயர்ஸில். சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, 42% லாஸ்ட் 5 இயர்ஸில். டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.09 சொல்லலாம். இது ஒன்றுமே கிடையாதுங்க, அப் டு 2 வரைக்கும் நம்ம பை பண்ணலாம். வேறு அந்த கம்பெனி பற்றி என்ன சொல்லலாம், கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனிங்க. அப்புறம் வந்து ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 28.28% லாஸ்ட் 5 இயர்ஸில், இது குட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 11.45% லாஸ்ட் 5 இயர்ஸில், அது கொஞ்சம் போகிறதாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. போனஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அந்த கம்பெனி, இந்த கம்பெனி போனஸ் கொடுத்த மாதிரி எதுவும் இல்லைங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.32% லாஸ்ட் 5 இயர்ஸில், இவங்க ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சமாக டிவிடெண்ட் கொடுத்துருந்தாலும் அது லாஸ்ட் 5 இயர்ஸாக ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணிகிட்டு இருக்காங்க. 2016 34 rupees, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 191, ஐ மீன் 52 week ஹை தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஒரு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, ஸ்மால் கேப் தான், ஆனால் 1000 crores விட அதிகமாக இருக்குது, இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஷேர் கேப்டர் 23 crores, இது ஒரு அட்வான்டேஜ், 50 crores விட கம்மியாக இருக்குது. அப்புறம் பிஇ பார்த்தீங்கன்னா 12.55, இப்போ தான் கிராஸ் பண்ணி போகுது. பை பண்ணுறவங்க பை பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% மேலே இருந்தால் பை பண்ணலாம், ஏன்னா இது 63.84, இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. பப்ளிக் ஹோல்டிங் 32.41 இருக்குது, அதுவும் நல்லா இருக்குங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.56 times, அது இப்போ தான் கிராஸ் ஆகி போகுது. இது ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனின்றதுனால எஃப்எம்சிஜி மாதிரி கொஞ்சம் இது மார்க்கெட்டில் ஆக்டிவேட் ஆகும். ரியல் லைஃப்லேயும் உங்களுடைய ப்ராடக்ட்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் புக் வேல்யூ பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்குங்க, லாஸ்ட் 5 இயர்ஸாக நோ லாஸ்ன்னு சொல்லலாம். பாரோயிங்ஸ் 163 crores, ரிசோர்ஸ் வந்து 1643. அது அப்போ பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸில் பாரோயிங்ஸை கட் பண்ணிட்டா இந்த கடன்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ அதனால் ரிசோர்ஸ் நல்லா இருக்குது.
அப்புறம் ஆர்ஓஇ 18% அது நாட் பேட்னு சொல்லலாம். சிஏஜிஆர் 42% அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபைவ் இயர்ஸில் டெப்ட் டு ஈக்விட்டி அதான் நான் மேலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது, பாரோயிங்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.09. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் கம்பெனியும் டெப்டை வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியும் சொல்லலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குங்க இவங்களுக்கு. அப்புறம் டிவிடெண்ட் ரெகுலராக பே பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு கம்பெனி கண்டினியூஸாக ஃபைவ் இயர்ஸாக மினிமம் டிவிடெண்ட் பே பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியை வந்து நம்ம ரெகுலர் டிவிடெண்ட் பேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து நம்ம தைரியமாக பை பண்ணலாம். ஏன்னா அந்த கம்பெனி சாதாரணமாக எந்த ஒரு கம்பெனியும் ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆனால் தான் அவங்க டிவிடெண்ட்றதை பே பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனியும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணிருக்காங்க. நீங்கள் அதை மைண்டில் வச்சு இந்த கம்பெனியை வாங்கலாமா என்னாமான்னு டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 34, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 191. பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா தாங்க ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இது குஜராத் பேஸ்ட் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ குஜராத் பேஸ்ட் கம்பெனி எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக தாங்க ரன் ஆகிட்டுருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஷேரை நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் நான் வச்சில்ல, ஆனால் இந்த கம்பெனி ஷேரை வாங்குகிற ஐடியா எனக்கு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாச்சுனாலோ இல்லை இந்த ஸ்மால் கேப் லெவலை தாண்டி மிட் கேப் லெவலில் இதுக்கு அட்டன் பண்ணுறப்போ நான் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்குவேங்க. நீங்கள் வாங்கலாமா என்னமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. நான் பேசுகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்க இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இதேமாரி நான் பேசணுன்னா நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வேறு ஏதாவது வீடியோ நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.